නමෝ තස් භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස වනකම් ආයිරංගල් වගේ ஒன்று ஆயிரம் அறிவுகளை விட நன்மையை பயக்கும் பயனுடைய சொல்லொன்றே அமைதியை நல்கும். இரண்டு பயனற்ற வார்த்தைகளால் புனையப்பட்ட ஆயிரம் கவிதைகளை விட பயனுடைய ஒரு கவிவரி அமைதியை நல்கும். மூன்று பயனற்ற வார்த்தைகளால் புனையப்பட்ட நூறு கவிதைகளை மனமும் செய்வதை விட தம்மத்தில் ஒரு வார்த்தை மனத்தை அமைதியாக்கும். நான்கு உயிர்கள் மாலும் போரில் லட்சம் வீரர்களை வேண்டுவர் விட தம் மனதை வேண்டுவரை மாவீரர். ஐந்து மற்றவரை வேண்டுவர்களை விட தன்னை வேண்டுவரை மாவீரர். ஆறு தன்னையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அவரை கடவுளும் தீயனும் கந்தவர்களும் பிரமனும் வேறிவரும் வெல்ல முடியாது. ஏழு மாதா மாதம் ஆயிரம் தியாகம் நூறாண்டுகள் நேர்த்திக்கடன் செய்வதை காட்டிலும் உலக்குச் சீல் அறிவோர் ஒருவரை ஒரு நொடி வண்ணங்கள் நூறாண்டு தியாகத்தை காட்டிலும் ஆக சிறந்தது. எட்டு நூறாண்டு காட்டுத்தவம் தீயெறி வேள்வி இவற்றை விட ஒழுக்கச்சீல அறிவோர் ஒருவரை ஒரு நொடி தொல்லே நூறாண்டு வேள்வி தீயர் வெந்ததை விட பெரிது. ஒன்பது உலகனில் மதிப்படைய எத்துக கொடைகளை தர்மங்களை ஓராண்டில் செய்தாலும் உயர்வற்ற அறிவோர்க்கு செய்யும் கால் பங்கு மரியாதைக்கு அவை இடாகா. அத்தது பெருமை வாய்ந்தது அது. பத்து பெரியோருக்கு தவறாமல் மாறாமல் மரியாதை தருபவர்க்கு நான்கு அமுதங்கள் அதிகாருக்கும் வாழ்நாள் அழியாத அழகு நிறைவான மகிழ்ச்சி துறையாத மலிமை. பதினொன்று தீவினைகள் ஓடும் கட்டுப்பாடு இல்லாமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை நல்வினையோடும் தியானத்தோடும் வாழும் ஒரே நாளுக்கு நிகர். பன்னெண்டு உயர் அறிவற்றும் கட்டுப்பாடுகள் அற்றும் நூறு ஆண்டுகள் வாழும் வாழ்க்கை உயர் அறிவோடும் தியானத்தோடும் வாழும் ஒரே நாளுக்கு சமம். பதிமூன்று வெறுமனை செயலற்ற நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை தீவிர முயற்சியுடன் வாழும் ஒரே நாளுக்கு நேர். பதினான்கு தோன்றுபவைகளையும் மறைபவைகளையும் புரிந்து கொள்ளாமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை புரிந்து கொன்ற வாழும் ஒரே நாளுக்கு இணை. பதினைஞ்சு மரணம் மற்ற நிலையை உணராமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை
அதை உணர்ந்து வாழும் ஒரே நாளுக்கு நிகர். பதினாறு, மேநிலை ஆழ்ந்த உண்மையை உணராமல் நூறாண்டுகள் வாழும் வாழ்க்கை அதை உணர்ந்து வாழும் ஒரே நாளுக்கு சமம். இத்துடன் ஆயிரங்கள் வகை முடிந்துள்ளன. வணக்கம்.